ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டே ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க டே ஃபோர் சேலஞ்சுக்கு போகலாம் தேக்கோ அப்னா தேஸ் பாருங்கள் நம் தேசத்தை என்ற இணையதள தொடர் மூலமாக உலக பாரம்பரிய தினம் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தால் கொண்டாடப்பட்டது எந்த இணையதள தொடர் மூலமாகன்னு பார்த்தீங்கன்னா தேக்கோ அப்னா தேஸ் பாருங்கள் நம் தேசத்தை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எயிட்டீன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் எயிட்டீன் இப்போ ஒரு முக்கியமான தினம் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அதனுடைய தீம் மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு தினத்துக்குமே நமக்கு ஒரு ஒரு மைய கருத்து கொடுத்துருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே உலக பாரம்பரிய தினத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்ட கலாச்சாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட பாரம்பரியம் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொறுப்புணர்வு நம்ம எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் டிஜிலாக்கர் டிஜிலாக்கர் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க டிஜிலாக்கருங்கிறது வசதிக்கு தேசிய கல்வி களஞ்சியம் என மத்திய மனிதவள வள மேம்பாட்டு அமைச்சகம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த டிஜிலாக்கருக்கு தேசிய கல்வி களஞ்சியம் என மத்திய மனிதவள வள மேம்பாட்டு அமைச்சகம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரைம் மினிஸ்டரால் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமல்படுத்தி வருகிறது யார் வந்து இதை செயல்படுத்தி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த டிஜிலாக்கர் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது அடுத்து பாருங்கள் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தங்களுடைய சான்றிதழ்களை டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பதற்கான ஆதார் உதவியுடன் இயங்கும் ஒரு திட்டம் தான் இந்த டிஜிலா டிஜிலாக்கர் திட்டம் பொதுமக்கள் தங்களுடைய சான்றிதழ்களை டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பதற்கான ஆதார் உதவியுடன் இயங்கும் ஒரு திட்டம் தான் இந்த டிஜிலாக்கர் திட்டம் டிஜிலாக்கருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தேசிய கல்வி களஞ்சியம் என மத்திய மனிதவள வள மேம்பாட்டு அமைச்சகம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி புயல்களுக்கான பெயர் பட்டியலில் முதன் முதலாக இரண்டு தமிழ் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு அது என்னென்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா முரசு நீர் புயல்களுக்கான பெயர் பட்டியலில் முதன் முதலாக முரசு நீர் என்ற இரண்டு தமிழ் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இந்த புயல் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எத்தனை நாடுகள் சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாடுகள் சேர்ந்து இந்த புயல் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மொத்தம் அறுபத்தி நாலு பேர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கு ஆனால் எல்லா பேரையுமே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்க ஒரே ஒரு பேர் என்னென்னா அம்பான் அந்த அறுபத்தி நாலு பேரில் வந்து அம்பான்னு ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது அது எந்த நாடு தேர்வு செஞ்ச பேருன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு ஸோ அந்த பேர் முடிஞ்சிருச்சுன்னா புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து வேற நேம் லிஸ்ட் வந்து இல்லை ஸோ இப்போ புதுசாக ரெடி பண்ணதில் நம்மளுடைய தமிழ் பெயர் வந்து ரெண்டு இருக்குது அதுதான் வந்து முரசு நீர் என்ற இரண்டு பெயர்கள் தமிழ் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் நிறுவப்பட்ட மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் கர்நாடகா மாநிலம் பதினஞ்சு புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு மெகா உற்பத்தி திறனுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் நிறுவப்பட்ட மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் பதினைந்து புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு மெகாவாட் உற்பத்தி திறனுடன் கர்நாடகா மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பாருங்கள் இரண்டாம் இடம் தமிழ்நாடு மூன்றாம் இடம் குஜராத் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாம் இடம் தமிழ்நாடு மூன்றாம் இடம் குஜராத் அடுத்து பாருங்க சூரிய ஆற்றல் உற்பத்தி திறன் அது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் கர்நாடகா வந்து ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது செகண்ட் வந்து தமிழ்நாடு தேர்டு வந்து குஜராத்து சூரிய ஆற்றல் உற்பத்தி திறனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது செகண்டு வந்து தமிழ்நாடு தேர்டு வந்து கர்நாடகா நம்ம வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் இந்தியாவில் வந்து முதல் மூன்று இடத்தில் உள்ள மாநிலங்கள் பற்றி பார்க்குறோம் அதுக்கப்புறம் சூரிய ஆற்றல் உற்பத்தி திறனில் முதல் மூன்று இடங்கள் இந்தியாவில் முதல் மூன்று இடங்கள் உள்ள மாநிலங்கள் பார்த்தோம்னா ராஜஸ்தான் தமிழ்நாடு கர்நாடகா காற்றுத்திறன் உற்பத்தி திறனில் முதல் மூன்று இடங்கள் பாத்தீங்கன்னா குஜராத் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் குஜராத் தேர்ட் பிளேஸ் சூரிய ஆற்றல் உற்பத்தி திறனில் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் கர்நாடகா தேர்ட் பிளேஸ் அதுக்கப்புறம் பாருங்க காற்று உற்பத்தி திறனில் குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸ் இதை பார்த்துருக்கோங்க அடுத்து பாருங்க ஹங்பன் தாதா பாலம் ஹங்பன் தாதா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் சுபன் ஸ்ரீ ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது இந்த ஹங்பன் தாதா பாலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் சுபன் ஸ்ரீ ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது சுபன்ஸ்ரீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குன்னா சுபன்ஸ்ரீ ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி உலக அளவில் பட்ஜெட் வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபது வந்து வெளியிட்ருக்காங்க பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ரெண்டாயிரத்தி இருபது உலக அளவில் பட்ஜெட் வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதோடது அதில் வந்து இந்தியா எத்தனாவது ப்ளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது ப்ளேஸில் இருக்குது இந்தியா வந்து ஐம்பத்தி மூணாவது ப்ளேஸில் இருக்குது இதை வந்து வெளியிடுற அமைப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் பார்ட்னர்ஷிப் இந்த அமைப்பு தான் வந்து இதை வெளியிடுறாங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது இந்த மாதிரி இன்டெக்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து வெளியிடுகிற அமைப்பு பற்றி கேட்க கேட்பாங்க எக்ஸாமில் ஸோ இந்த அமைப்பு என்னென்னு அதை பார்த்து வச்சுக்கோங்க வெளியிட்ட அமைப்பு இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் பார்ட்னர்ஷிப் இந்தியா வந்து ஐம்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ப்ளேஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாந்து செகண்ட் தென்னாப்பிரிக்கா தேர்டு வந்து மெக்சிகோ மற்றும் பிரைசில் இந்த லிஸ்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உலக அளவில் பட்ஜெட் வெளிப்பட தன்மை மற்றும் பொறுப்புடைமை பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா ஐம்பத்தி மூணாவது இடத்தை பெற்றுள்ளது இதை வெளியிட்ட அமைப்பு இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் பார்ட்னர்ஷிப் அடுத்த கேள்வி பாருங்க எம்ஏசிஎஸ் ஃபோர் ஜீரோ டூ எயிட் இப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா உயிரி தொழில்நுட்பத்தினால் மாற்றியமைக்கப்பட்ட புதிய ரக கோதுமை எம்ஏசிஎஸ் ஃபோர் ஜீரோ டூ எயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எதனுடன் தொடர்புடையது இது தொடர்புடைய உயிரி தொழில்நுட்பத்தினால் மாற்றியமைக்கப்பட்ட புதிய ரக கோதுமை இதை வந்து எந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புனேவில் உள்ள அகார்கார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஏஆர்டி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் எம்ஏசிஎஸ் ஃபோர் ஜீரோ டூ எயிட் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா அளவில் முதல் மூன்று இடங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா அளவில் முதல் மூன்று இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து மகாராஷ்ட்ரா இருக்குது செகண்ட் பிளேஸில் வந்து தெலுங்கானா இருக்குது தேர்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா அளவில் முதல் மூன்று இடங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ் தெலுங்கானா தேர்ட் பிளேஸ் தமிழ்நாடு அடுத்து பாருங்க ஒடிசாவில் உள்ள கோனார்க் சூரிய கோவில் மற்றும் குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் வல்லபாய் பட்டேல் சிலை ஆகியவை சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் மத்திய அரசினால் சேர்க்கப்பட்டுள்ளது சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் மத்திய அரசினால் சேர்க்கப்பட்டவை ஒடிசாவில் உள்ள கோனார்க் சூரிய கோவில் மற்றும் குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிறந்த சுற்றுலாத்தலங்கள் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து மகாபலிபுரம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஐகானிக் டூரிசம் சைட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டால் அதில் ரெண்டு சேர்த்துருக்காங்க ஒடிசாவில் உள்ள கோனார்க் சூரிய கோயில் மற்றும் குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இதுக்கு முன்னாடியே வந்து தமிழகத்தில் மகாபலிபுரம் வந்து சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாருங்க டேசர் குண்டுகள் டேசர் கன்ஸ் எனப்படும் மின்சாரத்தால் இயங்கும் கருவியை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் காவல்துறை எது இந்த டேசர் டேசர் குண்டுகளை வந்து டேசர் குண்டுகளுங்கிறது மின்சாரத்தால் இயங்கும் கருவி அதை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் காவல்துறை என்ற பெருமையை குஜராத் காவல்துறை பெற்றுள்ளது இந்த டேசர் குண்டுகளை வந்து பயன்படுத்துகிற முதல் காவல்துறை குஜராத் காவல்துறை அடுத்து பாருங்க பிஏஎல்வி பர்சோனல் ஏர்லேண்ட் வெஹிக்கிள் பறக்கும் கார் உற்பத்தி தொழிற்சாலை குஜராத் மாநிலத்தில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குஜராத் மாநில அரசு மற்றும் டச்சு நாட்டை சேர்ந்த பிஏஎல்வி நிறுவனம் இடையே மேற்கொள்ளப்பட்டது பறக்கும் கார் உற்பத்தி தொழிற்சாலை குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்தில் வந்து அமைக்க போறாங்க இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையே நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநில அரசு டச்சு நாட்டை சேர்ந்த பிஏஎல்வி நிறுவனம் இடையே மேற்கொள்ளப்பட்டது பெர்சோனல் ஏர்லேண்ட் வெஹிக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பறக்கும் கார் உற்பத்தி தொழிற்சாலை அடுத்து பாருங்க டிஆர்ஐஎஃப்இடி டிரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியா பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்னும் இவ்வமைப்பு இந்த இந்த டிஆர்ஐஎஃப்இடி அப்படிங்கிறது அந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியா பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்னும் இந்த அமைப்பு டிஆர்ஐஎஃப்இடி ஐஐடி கான்பூர் ஐஐடி ரூர்கே ஐஐஎம் இந்தூர் கலிங்கா சமூக அறிவியல் நிறுவனம் புவனேஸ்வர் மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து பழங்குடியினர் மத்தியில் தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக செயல்படுவதாகும் பழங்குடியினர் மத்தியில் தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு செயல்படுவதாகும் இந்த டிஆர்ஐ எஃப்இடி இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லி டிஆர்ஐ எஃப்இடி உங்களுக்கு அப்ரிவியேஷன் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இது எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்குன்னா மத்திய பழங்குடியினர் விவர விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியா செயல்படும் இந்தியா பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்னும் இவ்வமைப்பு யார் யார் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் ஐஐடி ரூர்கே ஐஐஎம் இந்தூர் கலிங்கா சமூக அறிவியல் நிறுவனம் புவனேஸ்வர் மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து பழங்குடியினர் மத்தியில் தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு செயல்படுவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது தலைமையிடம் புதுடெல்லி அடுத்து பாருங்க பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் ரக எரிபொருளை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ள முதல் எண்ணெய் நிறுவனம் எதுன்னு கேட்டா பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் ரக எரிபொருளை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ள முதல் எண்ணெய் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் பெற்றுள்ளது ரொம்ப முக்கியமான கேள்வி பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் ரக எரிபொருளை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ள முதல் எண்ணெய் நிறுவனம் என்னும் பெருமையை இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் பெற்றுள்ளது இது வந்து டென் பிபிஎம் பாட்ஸ்பர் மில்லியன் என்ற அளவிற்கு மிக குறைந்த சல்ஃபர் கொண்டது எவ்வளோ அளவுக்குன்னா டென் பிபிஎம் பாட்ஸ்பர் மில்லியன் என்ற அளவிற்கு மிக குறைந்த சல்ஃபர் கொண்டது ரகையே பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் ரக பொருளை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியுள்ள முதல் எண்ணெய் நிறுவனம் வந்து இந்தியா ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் இது டென் பிபிஎம் என்ற அளவிற்கு மிக குறைந்த சல்ஃபர் உடையது அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி யூஎன்னோட யூஎன் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதோடு வந்திருக்குது ஐநா உலக மகிழ்ச்சி அறிக்கை இதில் வந்து இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது யூஎன்னோட வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது ப்ளேஸில் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் எதுன்னு பாருங்கள் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து ஃபின்லேண்ட் இது மூணு தான் இருக்குது நம்ம வந்து வேர்ல்டு ஹேப்பினஸ் ரிப்போர்ட்டில் இந்தியாவோடய பிளேஸ் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் கொரோனா வைரஸ் தடுப்பிற்காக நகரம் முழுவதும் குட்டி விமானங்கள் மூலம் கிருமி நாசினியை தெளித்த இந்தியாவின் மு முதல் நகரம் எது கொரோனா வைரஸ் தடுப்பிற்காக நகரம் முழுவதும் குட்டி விமானங்கள் மூலம் கிருமி தெளித்த இந்தியாவின் முதல் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் நகரம் பெற்றுள்ளது அடுத்த கேள்வி பாருங்க ஹரியானா மாநிலம் குருசேத்ரா மாவட்டத்தில் உள்ள ஆமின் ஹரியானா மாநிலம் குருசேத்ரா மாவட்டத்தில் உள்ள ஆமின் என்ற கிராமத்தின் பெயரை அபிமன்யுபூர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலம் குருசேத்ரா மாவட்டத்தில் உள்ள ஆமீன் என்ற கிராமத்தின் பெயரை அபிமன்யுபூர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க பூமி ராசி போர்ட்டல் பூமி ராசி போர்ட்டல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் சாலை விரிவாக்க மற்றும் போதிய சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அமைப்பதற்காக பொதுமக்களிடமிருந்து நிலம் கொள்முதல் செய்யும் முறையினை வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு விரைவாக செய்து முடிப்பதற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ஒருங்கிணைந்த இணையதள சேவை தான் இந்த பூமி ராசி போர்ட்டல் பூமி ராசி போர்ட்டல் மத்திய மாநில அரசுகளின் சாலை விரிவாக்க மற்றும் போதிய சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அமைப்பதற்காக பொதுமக்களிடமிருந்து நிலம் கொள்முதல் செய்யும் முறையினை தன்மையோடு விரைவாக செய்து முடிப்பதற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ஒருங்கிணைந்த இணையதள சேவை தான் இந்த பூமி ராசி போர்ட்டல் அடுத்து பாருங்க மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு நானா சங்கர் ஷேத் மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு என்ன பெயர் மாற்றி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நானா சங்கர் ஷேத் மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நானா சங்கர் ஷேத் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நானா சங்கர் ஷேத் அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி விலங்குகள் பாதுகாப்பு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபது அதில் இந்தியா வந்து சி கிரேட் பெற்றுள்ளது எந்த கிரேடுன்னா சி கிரேடு விலங்குகள் பாதுகாப்பு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வந்து சி கிரேட் பெற்றுள்ளது ரொம்ப முக்கியமானது என்ன கிரேடுனா சி கிரேட் இந்த லிஸ்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு அனிமல் ப்ரொட்டெக்ஷன் அந்த அமைப்பு தான் இந்த லிஸ்ட்டை வெளியிடுறாங்க அதில் இந்தியா வந்து சி கிரேடில் இருக்குது அடுத்த கேள்வி உஜ்வாலா திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டது இது என்னென்னா வந்து கெரோசின் இல்லாத மாநிலமாக மாற்றுவது அதுதான் வந்து உஜ்வாலா திட்டத்தோட ரொம்ப முக்கியம் வந்து கெரோசினோட பயன்பாட்டை வந்து தவிர்க்கிறது இங்கே பாருங்கள் உஜ்வாலா திட்டம் முடிவடைந்த நிலையில் இந்தியாவில் வந்து அவங்க டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உஜ்வாலா திட்டம் முடிவடைந்த நிலையில் இந்தியாவில் ஹரியானா பஞ்சாப் மற்றும் அருணாச்சல் பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்கள் மட்டுமே மண்ணெண்ணெய் பயன்பாடற்ற மாநிலங்களாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கெரோசின் ஃப்ரீ ஸ்டேட் மண்ணெண்ணெய் வந்து இந்த மூன்று மாநிலங்கள்லையும் பயன்படுத்துறது இல்லை என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப் அருணாச்சல் பிரதேசம் இந்த உஜ்வாலா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி சண்டிகர் டாமன் டையூ தாதர் நாகர்வேலி அண்டமான் நிக்கோபர் ஆகியவை மண்ணெண்ணெய் பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வர்றதுக்கு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்